ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமா இருப்பீங்க நம்புறேன். ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டுருந்தது இல்லைங்களா, அதாவது அமௌண்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டுருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன்களை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு எங்கிட்ட கேட்ட டவுட் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அதாவது முதல் குழந்தைக்கு மட்டும்தான் கிடைக்குமா, இரண்டாவது குழந்தைக்கு கிடைக்காதான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடைக்காதுன்னா ரெண்டு குழந்தை கிடைக்கும், அதற்கு மேற்பட்ட குழந்தைக்கு தான் கிடைக்காது. ரெண்டாவது விஷயம் வந்து ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நார்மல் டெலிவரி ஆனாலும் சிசெக்ஷன் ஆனாலும் நீங்கள் வந்து மகப்பேர் வந்து டெலிவரி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு மோஸ்ட்லி கிடைக்கும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4000 கன்ஃபார்ம் போட்டுருவாங்க சரிங்களா, 4000, அதாவது நீங்கள் பிக்மி நம்பர் வாங்குறதுக்காகவும் மற்றபடி ஃபஸ்ட்டு செக்அப் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா 4000 போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெலிவரி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா கூட குழந்தைக்கு வேக்சின்லாம் ப்ராப்பராக வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் போட்டுருந்தீங்கன்னா ஒரு ஒரு வேக்சினுக்கும் 2000 போடுவாங்க சரிங்களா. சரிங்க, உங்களுக்கு ஒரு விஷயம்லாம் கிளியராக சொல்லிடுறேன். 18000 கொடுக்குறாங்கன்னு சொன்னேன், 5 தவணையில் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன், அந்த சிறப்பு பெட்டகம்லாம் கொடுக்குறாங்கன்னு 1 by 1 சொன்னேன் இல்லைங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. அதாவது இப்போ ரீசெண்டாக ஏதாச்சும் இமீடியட்டாக ஒரு சில விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் செய்கிற விஷயங்கள் ரெஸ்பான்ஸ் சரியாக எடுக்கலை, நமக்கு அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலன்றப்போ அந்த பர்டிகுலர் ஏரியா இருக்கவங்களாம் சேர்ந்து சிஎம் செல் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு நம்ம மெயில் அனுப்பணும் அப்படின்னா வந்து அது இமீடியட்டாக நடக்குதுன்றதை சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு மட்டும்தான் பணம் வரல அப்படின்றப்போ உங்கள் கூட சேர்ந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்க, எங்கள் ஊர் எங்கள் ஏரியாவை சேர்ந்து ஒரு 30 பேர் இருக்காங்க, ஒரு 15 பேர் இருக்காங்க, இந்த மாதிரி சுத்தமாக எங்களுக்கு பணம் வருவே இல்லை, நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக பார்த்தோம் அப்படின்றவங்க இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் எழுதி போடுங்க. கம்ப்ளைண்ட் எழுதி போறீங்களா, உங்களுக்கு சரியா நர்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல, நான் கேட்டா வந்து அவ்வளவுதான் வரும் இவ்வளவுதான் வரும்னு சொல்றாங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா. அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க இந்த மெயில் வந்து அனுப்பலாம், இந்த சிஎம் செல்ஸ் ஒரு புகார் இருக்கு அதுக்கு அனுப்பலாம் சரிங்களா. நீங்க வந்து கூகுள சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாவே அதுல வந்து கிளியரா போட்டுருக்கு, அதுல போட்டு அப்படின்னு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க இதை போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனமா இருக்கணும், என்ன அப்படின்றப்போ நீங்க வந்து உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டா வச்சிருக்கீங்களா, அதாவது போன் நம்பர் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களா, அப்புறம் ஆதார் கார்டு வந்து ப்ராப்பரா இருக்கா, நீங்க வந்து வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணி வந்திருப்பீங்க, ஒரு ஆந்திராவில் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாம், அதெல்லாம் ப்ராப்பராக மாற்றி வச்சிருக்கீங்களா, பேங்க் புக் பாஸ்புக் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, உங்கள் டீட்டெயில்ஸ் அதாவது எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருந்தா மட்டும்தான் அந்த டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தப்பாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பணம் வராது, அதனால தான் கிளியராக அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ புகார் வந்து சொன்னீங்க மோஸ்ட்லி அது வந்து எனக்கு ஒரு வெப்சைட்டில் கிடச்சிச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் அதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன் சரிங்களா. நான் வந்து கால் பண்ணிட்டு இருந்து உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் கால் பண்ண முடியினா வந்து நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், ஸோ நான் கால் பண்ண முடியும், அதனால தான் உங்களுக்கு கால் பண்ண சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு பார்த்துக்கிட்டு இது மாதிரி மகப்பேர் இது உதவி ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருக்காங்க, இது மாதிரி எனக்கு சரியாக வரவே கிடையாது, அது மாதிரி கூட நீங்கள் எழுதி போட்டீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பணம் வந்து உங்கள் கையில் வந்து சேரும். உங்கள் பக்கம் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக இருக்குது, ஓன்லி மணி மட்டும்தான் வரல, அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க நர்ஸு, அது மாதிரி இருந்தால் மட்டும் எழுதி போடுங்க, நல்லதுதான், இது தப்பும் கிடையாது, இது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி வந்து அந்த 18000 வந்து 5 தவணையில் வரும், அதே மாதிரி 4000 மதிப்பிலான ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக வாங்கிக்கோங்க, மறக்கவே மறக்காதீங்க. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இந்த 12 வாரத்துக்குள்ள நர்ஸ் கிட்ட போயிட்டு பிக்மி நம்பர் வந்து வாங்கிக்கணும், அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கணும் 12 வாரத்துக்குள்ள, அந்த ஒரு லாஸ்ட் அதாவது டெலிவரி குழந்தை பிறந்து ஒரு 5 அந்த குழந்தை டெலிவரி அதாவது உருவாகி 5 மாதத்துக்கு பிறகுலாம் போகக்கூடாது, 12 வாரத்துக்குள்ள அவங்க போயிட்டு பிக்மி நம்பர் அவங்க கிட்ட வாங்கிட்டு இருக்கணும் சரிங்களா. அந்த 12 வாரத்துக்குள்ள பிக்மி நம்பர் வாங்கிட்டீங்க அப்படின்னா 2000 கண்டிப்பாக விழுந்துடும், ஒரு ஊட்டச்சத்து பெட்டகம் கண்டிப்பாக 2000 மதிப்பெல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி மந்த்லி அதாவது 4th month ஒரு பிளட் செக்அப் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு 2000, இந்த 4000 நான் கரெக்டாக வாங்கினேங்க, எனக்கு வந்து கரெக்டாக கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து கொரோனா அதிகமாகிடுச்சு, நான் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்க்கவே இல்லை, நான் கரோல அப்புள்ளாயிருச்சு சொன்னாங்க. டெலிவரி முடிஞ்ச அப்புறம் 4000, ஸோ குழந்தை ஊசி போகிறப்ப 4000, குழந்தைக்கு 9 மாதம் ஊசி போகிறப்ப 2000, இது மாதிரி தான் பிரித்து கொடுப்பாங்க. நீங்கள் டெலிவரி மட்டும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா கூட இன்ஜெக்ஷன்லாம் மோஸ்ட்லி நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து விழும் சரிங்களா. இது வந்து உங்களுக்கு வந்து 19 வயசு கரெக்டாக பூர்த்தியாக இருக்கணும், நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 19 வயசு பூர்த்தியாக இருக்கணும். 12 வாரத்துக்குள்ளே கிராம இல்லை நகர சுகாதார செவிலியர்கிட்ட இருந்து நீங்கள் ஆர்சிஹெச் அப்படின்ற எண்ணை கண்டிப்பாக வாங்கியிருக்கணும், 12 வாரத்துக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் அது வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும் சரிங்களா. நிறைய பேர் வந்து பணம் கிடைக்காத நிறைய விஷயங்கள் எங்கிட்ட
இருக்கிறதால எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நானும் வந்து உங்களை மாதிரி தான் சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பக்கத்தில் இருந்தால் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இதில் போட்டு பாருங்க, பணம் வந்தால் நம்மளுக்கு நல்லதா இல்லைங்களா, உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்றதை சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயங்களை ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆயிட்டிங் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கூகுள் அடிச்சு பாருங்க, இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து என்னென்ன மாதிரி ஸ்கீம்லாம் இருக்குன்றது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 1000 ரூபாய் ஸ்கீம் இருக்கு, ஒரு 5000 ஸ்கீம் இருக்குது, நம்மளுக்கு மட்டும் ஒரு 18000 ஸ்கீம் மட்டும் நம்மளுக்கு தெரியும், மற்றபடி மற்ற ரெண்டு ஸ்கீம் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து அதை ஆன்லைன்லேயே போயிட்டு ஆன்லைன்லேயே அதை ரிஜிஸ்டர் பண்ணி ஆன்லைன்லேயே அப்ளைலாம் பண்ணலாம். ஆன்லைன்லேயே பண்ணிங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறாங்க நீங்கள் ஒன் பை ஒன்னாக இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் போட்டு யாருக்காச்சும் ஓகே ஆச்சு அப்படின்றவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் ப்ராப்பராக இருக்கணும், நெக்ஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போங்க சரிங்களா. இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. இது ஒரு அக்கா எனக்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி போட்டோ டக்குன்னு ரெஸ்பான்ஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.